சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை ஜாமீன். ஓராண்டுக்கு மேல் விசாரணை கைதியாக சிறையில் இருப்பதை கருத்தில் கொண்டு உச்சநீதிமன்றம் உத்தரவு. சாட்சிகளை கலைக்கக்கூடாது என செந்தில் பாலாஜிக்கு நீதிபதிகள் நிபந்தனை. திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கையெழுத்திட உத்தரவு. செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக உச்சநீதிமன்றம் தடை விதிக்கவில்லை. நீதிமன்றத்தில் வாதாடிய மூத்த வழக்கறிஞர் என்.ஆர். இளங்கோ விளக்கம். கண்டிஷன்கள் சுருக்கமாக என்னென்ன மிக முக்கியமான கண்டிஷன்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, எழுந்திருக்கக்கூடிய கேள்வி அவர் மீண்டும் அமைச்சராக முடியுமா முடியாதான். ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவரோட ஆபீஸ்க்கு போக முடியாதுன்றதுனால தான் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு விதிக்கப்பட்ட அந்த அவர் முதல்வர் அலுவலகம் செல்லக்கூடாது போன்ற நிபந்தனைகள் திரு செந்தில் பாலாஜிக்கு விதிக்கப்படவில்லை. எனவே சட்டத்தின்படி அவர் அமைச்சராவதில் எந்த சிக்கலும் இல்லை. பிணை கிடைத்ததை தொடர்ந்து செந்தில் பாலாஜியின் சொந்த தொகுதியான கரூரில் கொண்டாட்டம். தமிழகத்தின் பிற பகுதிகளிலும் திமுகவினர் இனிப்புகளை வழங்கி மகிழ்ச்சி. பதினைந்து மாதங்களுக்கு பிறகு புழல் சிறையில் இருந்து இன்று மாலை வெளியே வருகிறார் செந்தில் பாலாஜி. மீண்டும் அமைச்சரவையில் இடம்பெறுவார் என ஆதரவாளர்கள் நம்பிக்கை. முன்னிலும் உரம் பெற்றவராய் சிறையில் இருந்து வெளியில் வருகிறார் செந்தில் பாலாஜி என முதலமைச்சர் நிகழ்ச்சி. அரசியல் எதிரிகளை ஒடுக்கும் துறையாக அமலாக்கத்துறை மாறிவிட்ட நிலையில் உச்சநீதிமன்றமே விடியல் என்றும் கருத்து. எவ்வளவு பெரிய பொறுப்பில் இருந்தாலும் அமலாக்கத்துறை தனது கடமையை செய்யும் என்பதற்கு செந்தில் பாலாஜி வழக்கே உதாரணம். பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கருத்து. அறநிலையத்துறை வசூல் ராஜா எம்பிபிஎஸ் போன்று மட்டுமே வேலை செய்வதாக உயர்நீதிமன்ற கிளை அதிருப்தி. கோயில்களை முறையாக பராமரிப்பது இல்லை என குற்றச்சாட்டு. தமிழக ஆழ்கடல் பகுதியில் எண்ணெய் எரிவாயு எடுக்க ONGC வேதாந்தா இடையே போட்டி. செப்டம்பர் 21 தேதியுடன் அவகாசம் முடிந்த நிலையில் மத்திய எரிசக்தி இயக்குநரகம் அறிவிப்பு. கச்சத்தீவு அருகே மீன்பிடித்த தமிழக மீனவர்களை அச்சுறுத்த இலங்கை கடற்படை துப்பாக்கிச்சூடு. இலங்கை அதிபராக அனுரகுமார திசநாயக்க பதவியேற்ற சில நாட்களிலேயே தாக்குதல். முதல் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்த தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் ஆயத்தம். மாவட்ட பொறுப்பாளர்கள் இன்று பிற்பகலில் ஆலோசனை. பெரியாருக்கு மரியாதை செலுத்தினால் திராவிட அரசியல் என்று அர்த்தமா? தாவேக தலைவர் விஜய் விவகாரத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. பழமையான 3 ஐம்பொன் சிலைகள் சென்னையில் மீட்பு. வாகன தணிக்கையின் போது பறிமுதல் செய்து இருவரை கைது செய்த காவல்துறை. தேனியில் கோயிலுக்குள் வைத்து குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லை. போக்சோ சட்டத்தின் கீழ் பூசாரியை கைது செய்த காவல்துறை. பென்சில் உள்ளிட்ட கல்வி பொருட்கள் மீதான GST வரியை 12 விழுக்காட்டிலிருந்து 5 விழுக்காடாக குறைக்க திட்டம். வரி வசூல் அடுக்கை 3 இருந்து 2 மாற்றவும் பரிந்துரை.